press the bell icon on the YouTube app and never miss another update. குழந்தைய வந்து என்னென்னா பிறந்த உடனே என்கிட்ட வந்து அம்மா உங்கள் கையால் வந்து சீனி தண்ணி வந்து கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுவும் வந்து பெரிய தப்பு. அம்மாவுடைய தாய்ப்பால், அதாவது குழந்தை பிறந்த உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பக்கம் குழந்தை பிறந்த உடனே அந்த பக்கம் தொடைக்கக்கூட மாட்டோம். ஒரு சில நேரம் அப்படியே போய் அம்மாவுடைய மார்புக்குள்ளே போய் விட்டுருவோம். அப்போ அம்மாவுடைய மார்பில் இருந்து அதை சக் பண்ணுற அந்த அதில் கிடைக்கிற அந்த ஃபஸ்ட்டு பால் மாதிரி ஆரோக்கியமான உணவு வந்து பிறந்த குழந்தைக்கு உலகத்தில் எதுவுமே கிடையாது. சீம்பாலில் கிடைக்கிற அந்த உணவு சத்து பொருளில் இருக்கிற அந்த சத்துக்கள் மாதிரி டெஃபினட்டாக யாராலேயும் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டுமே வந்து நம்மளுக்கு கொடுக்காது. ஸோ தயவு செஞ்சு இதில் வேறு என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க போட்டிருக்கிற அந்த பழைய மோதிரத்தில் இருந்து சீனியை வந்து தண்ணியை வந்து கலக்கி தேனை கலக்கி அந்த இதில் வந்து முக்கி பாப்பாவுடைய வாயில் வைக்க சொல்லுவாங்க. பாவங்க பச்சை குழந்தை, அதுக்கு என்ன கிருமி எதுவுமே தெரியாத வாய்க்குள்ளே போய் வந்து நிறைய தொற்று நோய்களை வந்து நம்மனால் வந்து அதை செய்யக்கூடாது. டெஃபினட்டாக இது பீடியாட்ரிஷன்லாம் வந்து இதுக்கு பயங்கர அகேன்ஸ்ட்டு. இதுக்கில் நிறைய பேபிஸ் வந்து அட்மிஷன் ஆகி அப்புறம் ஐவி ஆன்டிபயோட்டிக் வந்து நரம்பு வழியாக வந்து ஆன்டிபயோட்டிக் ஒரு 10 நாள் ஐசியூலெலாம் இருக்கிற நிலைமைக்கெல்லாம் போயிருக்குது. ஸோ தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணப்பாருங்க. நல்ல ப்ரேயர் பண்ணி நாங்கள் வந்து கொடுக்குறோம், இந்த குழந்தை நல்ல ஆரோக்கியமாக நல்ல ஹெல்த்தியாக நல்ல வந்து வாழ்நாளில் சிறந்து விளங்க வேண்டும் ப்ரேயர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். ஆனால் இந்த மாதிரி பெரியவங்களையோ இல்லை அந்த குழந்தைய கொடுத்த டாக்டரையோ இந்த மாதிரி பண்ண வைக்காதீங்க. Press the bell icon on the YouTube app and never miss another update.